சிவராகுல தேஸ் வணக்கம். என் பெயர் ராகுல். இது என் ஜப்பானி மொழியின் 8வது பாடம். நம்ம இந்த பாடத்தில் ஜப்பானி மொழியில் இருக்கிற ஹிரகானாவில் இருக்கிற 3 உயிர்மொழி எழுத்துக்கள் கற்றுக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் 7 பாடத்தில் 35 எழுத்துக்கள் கற்றுக்கிட்டாச்சு. இந்த பாடத்தில் 36 முதல் 38 வரை இருக்கும் 3 உயிர்மொழி எழுத்துக்கள் கற்றுக்க போகிறோம். அது வந்து யா வரிசை. அதில் வந்து என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னா யா, யு, யோ. இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கூட சொல்லலாம். ஏனென்றால் இது வந்து சில இடத்துல யா, யு, யோன்னு வரும், சில இடத்துல ஆ, இ, ஓ இந்த உச்சரிப்புகளோடு வரும். அதனால தான் இது சிறப்பு வாய்ந்த எழுத்துக்கள் சொன்னேன். சரி, வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். இப்போ முதல் எழுத்து யா. இப்போ நான் ஜப்பானி மொழியில் வரையாவ எப்படி எழுதுவது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல் கோடு, இரண்டாவது கோடு, மூன்றாவது கோடு, இதுதான் நம்ம ஜப்பானி மொழியில் வர யா. இப்போ இதுக்கும் நம்ம தமிழ் மொழியில் வரையாக்கும் என்ன ஒற்றுமைனா, இப்போ நான் ஜப்பானி மொழியில் வரையாவை அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ மேலே ஒற்றுமை எழுதுகிறேன். இதுதான் நம்ம தமிழ் மொழியில் வரையாக்கும் ஜப்பானி மொழியில் வரையாக்கும் உள்ள ஒற்றுமை. சரி, அடுத்த எழுத்து யு. இப்போ நான் ஜப்பானி மொழியில் வர யூவை எப்படி எழுதுவது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல் கோடு, இரண்டாவது கோடு, இதுதான் நம்ம ஜப்பானி மொழியில் வர யு. இப்போ இதுக்கும் நம்ம தமிழ் மொழியில் வர யூக்கும் என்ன ஒற்றுமைனா, இப்போ நான் ஜப்பானி மொழியில் வர யூவை ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ மேலேயே ஒற்றுமை எழுதுகிறேன். இதுதான் நம்ம தமிழ் மொழியில் வர யூக்கும் ஜப்பானி மொழியில் வர யூக்கும் உள்ள ஒற்றுமை. சரி, அடுத்த எழுத்து யோ. இப்போ நான் ஜப்பானி மொழியில் வர யோவை எப்படி எழுதுவது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல் கோடு, இரண்டாவது கோடு, இதுதான் நம்ம ஜப்பானி மொழியில் வர யோ. இப்போ இதுக்கும் நம்ம தமிழ் மொழியில் வர யோக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆங்கில மொழி எழுத்துக்களை வச்சு, அதாவது YO இந்த இரண்டு எழுத்துக்களை வைத்து எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ ஜப்பானிய மொழி எழுத்துக்கு மேலே ஆங்கில மொழி எழுத்துக்கள், அதாவது YOவை எழுதுகிறேன் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன சிறிய ஒற்றுமை. சரியா? சரி, இதுவரைக்கும் நம்ம 46 எழுத்துக்களில் மொத்தம் 38 எழுத்துக்கள் படித்து முடிச்சிட்டாச்சு. இன்னும் 8 எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. அந்த 8 எழுத்துக்களை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் விரைவில் நடத்தி முடிச்சிடுறேன். இப்போ 38 எழுத்துக்களையும் ஒரு தடவை ரிவைஸ் பார்த்துக்கலாம். இப்போ முதல் பாடத்தில் உயிர் எழுத்துக்கள், அது நான் என்னென்ன எழுத்துக்கள்னா ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்கள் தான், முதல் 5 எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் சொன்னேன். அடுத்தது இரண்டாவது பாடம், அதுக்கப்புறம் முதல் 5 எழுத்துக்களுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே உயிர்மை எழுத்துக்கலாம். சரியா? இப்போ இரண்டாவது பாடத்தில் காவரிசை பார்த்தோம். அதில் என்னென்ன எழுத்துக்கள்னா கா, கி, கு, கே, கோ, இந்த 5 எழுத்துக்கள். மூன்றாவது பாடத்தில் சாவரிசை, அதில் என்னென்ன எழுத்துக்கள்னா சா, ஷி, சு, சே, சோ, இந்த 5 எழுத்துக்கள். அதுக்கப்புறம் நம்ம டா வரிசை பார்த்தோம். அதில் என்னென்ன எழுத்துக்கள்னா டா, சி, சு, டே, டோ, இந்த 5 எழுத்துக்கள். அடுத்தது ஐந்தாவது பாடத்தில் நம்ம நா வரிசை கற்றுக்கிட்டோம். அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னா நா, நீ, நு, நே, நு, இந்த 5 எழுத்துக்கள். அடுத்தது ஆறாவது பாடத்தில் ஹா வரிசை கற்றுக்கிட்டோம். அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னா ஹா, ஹி, ஃபு, ஹே, ஹோ, இந்த 5 எழுத்துக்கள். அதுக்கப்புறம் ஏழாவது பாடம், அதாவது சென்ற பாடம், அதில் மாவரிசை கற்றுக்கிட்டோம். அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னா மா, மீ, மு, மே, மோ, இந்த 5 எழுத்துக்கள். இந்த பாடம் இப்போ நான் நடத்திட்டு இருக்கிறேன்ல, இந்த பாடத்தில் யா வரிசை பார்த்துருக்குறோம். அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னா யா, யு, யோ, இந்த 3 எழுத்துக்கள். அடுத்தது 9வது பாடம், அதாவது அடுத்த பாடம். அடுத்த பாடத்தில் நம்ம என்னென்ன எழுத்துக்கள் கற்றுக்க போகிறோன்னா ரா வரிசை, அந்த எழுத்துக்கள் நான் இப்போ சொல்கிறேன். ரா, ரி, ரு, ரே, ரோ, இந்த 5 எழுத்துக்கள் தான் நம்ம அடுத்த பாட்டில் கற்றுக்க போகிறோம். சரி, அனைவருக்கும் நன்றி.